ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவுண்ட் டூக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து காலேஜ் வந்து நாட் அலாட்டட்னு வருது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேனிக் ஆக வேணாம், நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸை கம்மியாக போட்டீங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்பர் ஆஃப் சாய்ஸஸை அதிகமாக போடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கான காலேஜ் வந்து பிரான்ச் வந்து கரெக்டாக அமையும். சரிங்களா, மினிமம் குறைஞ்சது ஒரு 30 சாய்ஸ் ஆச்சு போடுங்க. டிஎன்இ வெப்சைட்லேயே 46 சாய்ஸ் வந்து மினிமமாக போடுங்க. ஏன்னா வந்து டியூ டு காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டான காலேஜ் பிரான்ச் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் எனவே நீங்கள் வந்து ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங்காக கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த 4 பிரான்ச்சும் எந்தெந்த காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்கோ, அதாவது ஓசி, பிசி, எம்பிசி, சரிங்களா, இந்த 3 கேட்டகரி வந்து 0 ஆகிருக்கோ, அந்த காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் 3BBE இந்த பிரான்ச்சை எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். ஏன்னா அந்த காலேஜெல்லாம் வந்து பசங்க வந்து ஆல்ரெடி என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங், என்பிஏ, நாக்கு, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், அட்டானமஸ், இதெல்லாம் இருக்கிற காலேஜ். சரிங்களா, அதனால தான் அந்த பசங்க வந்து அந்த காலேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எனிவே உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆகலைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் அலர்டட் இன் அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம். சரிங்களா, அதாவது நான் அப்வர்ட் மூமெண்ட் போகிறேன், எனக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் காலேஜ் எதனா அலர்ட் ஆயிருந்ததுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இல்லைனா அடுத்த ரவுண்டுக்கு என்ன தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் வந்து நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்றத சொல்கிறீங்க. தேர்டு வந்து நான் குவிட் ஃப்ரம் த கவுன்சிலிங் சொல்கிறீங்க. இப்போ மேலே இருக்க அந்த 2 ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, மேலே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5 ஆப்ஷன் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, 5 ஆப்ஷனில் கிடைக்கல அப்படின்னா அப்வர்ட் மூமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், கிடச்சதுன்னா வந்து வெல் அண்ட் குட், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனும் கொடுக்கலாம். சரிங்களா, என்ன கேட்டால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க, உங்களுக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கு லக்கு, இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. சரிங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க. இது சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.